வணக்கம். இன்று செப்டம்பர் 12, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் திருவாரூர் மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. தேசிய இளைஞர் விருதுக்கு ஆன்லைனில் செப்டம்பர் 15 விண்ணப்பிக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய அளவிலான இளைஞர் விழாவில் மத்திய அரசால் சமூக நலன் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான பணிகளை சிறப்பாக செய்து வரும் இளைஞர்களுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளுக்கும் தேசிய இளைஞர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2016-17 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட இளைஞர் நலப்பணிகளுக்கான விருதுகள் இந்த நிதியாண்டில் தகுதியுள்ளோருக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கும் இளைஞர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குறிப்பிட்டுள்ள நிதியாண்டில் வயது 15-29 இருக்க வேண்டும். சமூக பணியில் அதிக ஆர்வம் மற்றும் சமூக பணியாற்றி இருக்க வேண்டும். வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே இந்த விருது வழங்கப்படும். மத்திய அரசு, மாநில அரசு, பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் மற்றும் இதர அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்த விருது பெற விண்ணப்பிக்க இயலாது. தேசிய விருதுடன் 50,000 ரொக்கம் மற்றும் பதக்கம் 25 நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பதிவுத்துறை சட்டம் 1860 கடந்த 3 அமர்வு தொடர்பான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நிர்வாக குழுவின் அதிகாரங்கள் அமைப்பு விதிகளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். சமூக நலன் சார்ந்த திட்டங்களை அறிவார்ந்த தன்மையுடன் மேம்படுத்தி தன்னார்வத்துடன் ஈடுபடும் தகுதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்தவித லாப நோக்கத்துடன் தொண்டு பணிகள் ஆற்றியிருக்கக்கூடாது. குறிப்பிட்ட சாதி சமய அடிப்படையில் தொண்டாற்றிய நிறுவனங்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க இயலாது. குறைந்தபட்சம் 3 இளைஞர்களை சமுதாய பணியில் ஈடுபடும் வகையில் சிறப்பான சேவையாற்றி இருக்க வேண்டும். இதற்கு முன் இந்த விருது பெற்ற தொண்டு நிறுவனங்கள் இதற்கு விண்ணப்பிக்க இயலாது. சமுதாய நலப்பணிகளில் ஈடுபட்டு தொண்டாற்றிய புகைப்படம் மற்றும் செய்தி குறிப்பு மற்றும் இதர ஆவணங்களுடன் சான்றொப்பம் இட்ட ஆதாரங்கள் இணைக்கப்பட வேண்டும். தேசிய விருதுடன் 2,00,000 ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் வழங்கப்படும். எனவே 2016-17 சமூக நலனில் சிறப்பாக தொண்டாற்றிய இளைஞர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மேற்கொண்ட விருதுக்கு innovate.mygovernment.in என்ற இணையதள முகவரிக்கு 15/9/2018 விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீடாமங்கலம், வடக்கு ஒன்றியம், சித்தாம்பூர், வெள்ளக்குடி ஊராட்சிகளில் மாற்று கட்சிகளில் இருந்து விலகி 573 பேர் திமுகவில் இணைந்தனர். இதையொட்டி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் நடைபெற்ற விழாவில் திமுகவை சேர்ந்த சித்தாம்பூர் வழக்குரைஞர் மகாதேவன், வெள்ளக்குடி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் சித்தமல்லி சோமசுந்தரம், மன்னார்குடி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டி ஆர் பி ராஜா, நீடாமங்கலம் ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணாதுரை மாயவநாதன், நகர செயலாளர் ராஜசேகரன், ஒன்றிய அவைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நன்றி. இத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தில் பாருங்கள், அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் mr.chetamilfm என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சி வானொலியின் பிரதிநேர செய்தி அறிக்கையை கேட்டீர்கள். வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 12, மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்தி அறிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இன்று மேலும் 22 சரிந்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 72.91 என்ற நிலைக்கு சென்றது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள மணலுக்கான தொகையை செலுத்தும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறது என்று சிவசேனா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருப்பதால் தேர்தலை ஒத்திவைக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. என் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அமைச்சர் பதவியில் இருந்து மட்டுமல்ல அரசியலில் இருந்தே விலகிவிடுகிறேன் என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவின் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் இன்று காலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் தலைமை காவலர் ராம் அவ்தார் அடையாளம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட கன்னியஸ்ரீ டெல்லியில் உள்ள வாடிகன் தூதரகத்தின் இந்திய பிரதிநிதி கியாம்பரிஸ்டா டிக்குவாட்ரேவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்.
ஆஷா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவி செவிலியர்களுக்கு மதிப்பூதியத்தை உயர்த்தி பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் முதல் மந்திரி சிவராஜ் சிங் சவுகான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் கருப்பு துப்பட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மனைவி குல்சும் நவாஸ் மரணத்திற்கு வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் இரங்கல் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை டெல்லி ஐகோர்ட்டில் இன்று நடைபெறவுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை 57 ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி முக்கொம்பு கொள்ளிடம் ஆற்றில் ரூபாய் 410 கோடியில் புதிய கதவணை கட்டுவதற்காக மண் பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியது. துறைப்பாக்கம் சூப்பர் மார்க்கெட்டில் போலி பேடிஎம் செயலி மூலம் பொருட்கள் வாங்கி மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேப்பண்ணப்பள்ளி அருகே வியர்வையாக ரத்தம் சுட்டும் வினோத நோயால் அவதிப்படும் 10 சிறுமிக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசை எதிர்த்து போராட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தயங்குகிறார் என்று பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனின் மகன் மன்னர் மன்னனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு சாஸ்திரி நகரில் பட்டாசு பண்டல்களை வாகனங்களில் இருந்து இறக்கிய போது பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆண்டுதோறும் 800,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தகவல் தெரிவித்த உலக சுகாதார நிறுவனம் அதில் இளைய பருவத்தினரே அதிகம் என்ற அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் ஷெரீப்பின் மனைவி குல்சும் நவாஸின் மரணம் அடைந்ததால் நீதிமன்ற அனுமதியுடன் அவரது கணவர் நவாஸ் ஷெரீப் பரோலில் வந்துள்ளார். சர்வதேச கோர்ட்டுக்கு பொருளாதார தடை விதிப்போம் என்று அமெரிக்கா மிரட்டியிருப்பது உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லிபியா கடல் பகுதியில் எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 100 அகதிகள் பரிதாபமாக பலியானார்கள். டாக்டர் ப சிவன் தி ஆதித்தனார் கோப்பைக்கான 68 மாநில ஆண்கள் பள்ளி கைப்பந்து சாம்பியன்ஷிப் மற்றும் 23 மாநில பெண்கள் பள்ளி கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நெல்லையில் நடக்கிறது. இங்கிலாந்திற்கு எதிராக லார்ட்ஸ் டெஸ்டை தவிர மற்ற டெஸ்ட்களில் மோசமாக தோற்கவில்லை என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் குறைந்த வயதில் இந்த சாதனையை படைத்துள்ளார் ரிஷப் பந்த். 52 உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான ஜூனியர் ஸ்கித் பிரிவில் இந்திய வீரர் குர்னி ஹால் சிங் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்திய இலங்கை பெண்கள் அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை பி சிந்து வீரர் பிரணாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.